மனமெட்டும் வேசும். இந்த அற்புத நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கும் முஸ்லிம் நண்பர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இஸ்லாத்தில் வட்டி வாங்குதல் கொடுத்தல் கூடாது என்பது முறை. எனது பெயர் மையப்பன், காரைக்குடி. அதாவது இஸ்லாத்தில் வட்டி வாங்குதல் கொடுத்தல் கூடாது என்பது முறை. இப்படி இருக்கும் பொழுது நிறைய நண்பர்கள் கந்து வட்டி என்ற முறையை பயன்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொண்டிருக்கும் முஸ்லிம் நண்பர்களுக்கு நீங்கள் கூறும் அறிவுரை என்ன? அது உங்கள் மதத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? அழகான கேள்விங்க. குறிப்பா நீங்க வருத்தப்பட்டு கூடாது, காரைக்குடியில வட்டியை பத்தி சொல்லணும். ஏன் சொல்லணும்னு கேட்டா, காரைக்குடியில வந்து வட்டி இல்லாத எந்த கொடுக்கல் வாங்கலும் கிடையாது. இந்த சமுதாயம் தான் இருக்குது. மற்ற எல்லா ஊர்களையும் விட சொல்றேன், காரைக்குடி வந்து வட்டி கேட்டாரு, முஸ்லீம்களே வட்டி வாங்குறாங்களே. முதல் நீங்க விளைவிக்கிறேன்னு வட்டி வாங்குறது இருக்குல்ல, அது வந்து ஒரு நல்ல செயலான்னு நீங்க சிந்திக்கணும். ஒருத்தன் வந்து ஒரு அவசரத்துக்கு தந்தைய மருத்துவமனையில சேர்த்துட்டு வைத்தியம் செய்யறதுக்கு அவனுக்கு பணம் தேவைப்படும். இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? மனிதன் என்ற முறையில கடவுள் நமக்கு அதிகமா தந்திருக்கிறார். மனிதாபிமானமாக அவனுக்கு உதவலாம், கடனா கொடுங்க, சும்மா பிச்சையா கொடுக்க வேணாம். கடனா கொடுத்து கொடுக்கற காசை திருப்பி வாங்கிக்கலாம். ஆனா கடனை வாங்கிட்டு ஏமாத்திடுவான்னு தெரிஞ்சா ஒரு செக்யூரிட்டிக்காக வேண்டி ஒரு பொருளை வாங்கி வச்சுக்கலாம். அவன் எவ்வளவு கடன் வாங்கணும்னா அது தந்தவன திருப்பி கொடுத்துடலாம். இப்படியான மனிதாபிமான உணர்வுகள் வளருவதுதான் நமக்கு நல்லது. கோடி கோடியா நம்ம சேர்த்தாலும் நம்ம அரைக்காப்புடி அரிசிக்கு மேல திங்க முடியாது. எவ்வளவுதான் நீங்க சேர்த்து வைங்களா, என்ன என்ன செஞ்சிருவீங்கிற சேர்த்து சேர்த்து வச்சு திங்க முடியலாத? ஏழு மாளிகை கட்டுங்க, 80 கிலோ நகையை வச்சுக்கிறீங்க, என்னத்துக்குன்னா? இதை மனுஷன் வழங்கணும், என்னத்தான் நீ செய்ய? நீ அதிகமா சேர்த்து வச்சுட்டு போனா உன் புள்ள கூட்டி தரதலை ஏப்பவான். அவனை உழைச்சி சம்பாதிக்கக்கூடியவனை விட்டுட்டு போனா ஒழுங்கா இருப்பான். நம்ம தாறுமாறா சேர்த்து வச்சுட்டு போனோம்னு வைங்க, பெரும்பாலான அந்த பிள்ளைங்க வந்து நல்லா இருக்கிறது இல்ல, தரதலை ஏத்தான் போகுது. அப்ப நம்ம என்ன நினைக்கணும்னு கேட்டா, கடவுள் வந்து நம்மளை எல்லாம் விட அறிவாளி, நம்மளை எல்லாம் விட கடவுள் அறிவாளி. இப்ப நம்ம பிள்ளைக்கு பாக்கெட் மணி கேட்கறான். நீங்க ஒரு கோடீஸ்வரர், ஒவ்வொருத்தரும் கோடீஸ்வரர் வச்சுக்கிறீங்க, உங்கள்ட்ட பாக்கெட் மணி கேட்கறான் உங்க பையன். நீங்க கோடீஸ்வரரா இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு 1 லட்சம் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. இவனுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு தான் கொடுப்பீங்க. அவன் நீங்க கோடீஸ்வரரா இருந்தாலும் இவனுக்கு எவ்வளவு 100 ரூபாய் கொடுத்தா அவன் போ அப்படின்னு கொடுப்பீங்க. 1 லட்சம் ரூபாய் கொடுக்க மாட்டீங்க, ஒரு நாளைக்கு இருந்தாலும் கொடுக்க மாட்டீங்க. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னா, இவனுக்கு தேவையானதான் கொடுக்கணும்னு நீங்க வழங்கி வச்சிருக்கீங்க. அப்ப இவனை விட கடவுளுக்கு அறிவு அதிகம் இல்லையா? கடவுள் என்ன பண்றான்? உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து 1000 ரூபாய் தேவை போதும் இருக்கு, உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் தர்றான். அவன் கிறுக்கனா? நீங்களே கொடுக்காத ஒன்றை கடவுள் உங்களுக்கு நிறைய தர்றான். எதுக்கு தர்றான்? அடுத்த ஆளுக்கு கொடுக்குறீங்களா, உதவுறீங்களா, மனிதாபிமானத்தை கடைபிடிக்கிறீங்களான்னு டெஸ்ட் பண்றதுக்கு தர்றான். அதுக்குத்தான் கடவுள் வந்து நமக்கு பணத்தை தர்றான. தவிர அவன் கிறுக்கும் கிடையாது, தேவைக்கு மேல தர கிறுக்கனா? ஒரு வீடு எனக்கு வாழ்றதுக்கு போதும், எதுக்கு 9 வீடு அவன் தர்றான்? இவன் என்ன செய்யலாம்னு பார்ப்போம். இவன் தனக்கு தனக்கு நிக்கிறானா, மத்தவங்களை நினைக்கிறானா? அதுக்குத்தான் கடவுள் தர்றான். கடவுள் அவர் விவரமானவன். அப்படி நம்ம நம்பணும் சொன்னா என்ன பண்ணணும்? மனிதாபிமான அடிப்படையில கடனாக கொடுத்துதான் என்ன செய்யணும், வாங்கணுமே தவிர, தகப்பனுக்கு கொடுத்ததுக்கு மகனுக்கு கொடுத்ததுக்கெல்லாம் வட்டி போட்டு கேட்கக்கூடிய அளவுக்கு, அண்ணன் தம்பிமார்களுக்கு கொடுத்த கடனுக்கெல்லாம் உதவிக்கெல்லாம் வட்டி போட்டு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு சமுதாயத்துல வந்து மனித அபிமானமும் மனித உணர்வுகளும் மனித நேயங்களும் அழிஞ்சு போயிருக்கிற காட்சியை பார்க்கணும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் வட்டிங்கிறது பயங்கரமான ஒரு குற்றம், லேசு மாசான குற்றம் இல்லை, விபச்சாரத்தை விட பெரிய குற்றம். இது வட்டி திருடுறதை விட பெரிய குற்றம், கொள்ளையடிக்கிறதை விட பெரிய குற்றம் இஸ்லாத்துல. கடவுள் மன்னிக்கவே மாட்டார் என்று சொல்லக்கூடிய 3 குற்றங்களில் 2வது இடத்தில் இருப்பது வட்டி. கொலைய கடவுள் மன்னிக்க மாட்டார், அது கூட 3வது இடம் தான். வட்டிய கடவுள் மன்னிக்க மாட்டார், 2வது இடம். கடவுள் வந்து இணை கற்பிப்பத, நிறைய கடவுள் என்று சொன்னால் கடவுள் மன்னிக்க மாட்டார் இஸ்லாம் சொல்லுது. அதுல அந்த வட்டிங்கிறது அவ்வளவு பெரிய பாவம், கடவுளுக்கு எதிரான ஒரு போர் பிழகிடணும். இது நீங்க விளங்கிக்கணும். இந்த வட்டியினால சமூகத்துக்கு ஏற்படுற கேட்டை நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு விலைவாசி கூடுது கூடுதுங்கிறீங்களே, அதுக்கெல்லாம் என்ன காரணம்? விலைவாசி அதிகமா இருக்குங்கிறதுக்கு என்ன காரணம்? வட்டி தான் காரணம். வட்டி அடிப்படையாக கொண்ட பொருளாதாரத்தினாலதான் விலைவாசி எல்லாம் தாறுமாற ஏறிக்கிட்டு இருக்கு. இந்த கைக்குட்டை இருக்குது, நான் என்னுடைய சொந்த பணத்தை போட்டு இந்த கைக்குட்டையை தயாரிக்கிறேன், இது எனக்கு 5 ரூபாய் அடக்கமாகும், நான் 6 ரூபாய்க்கு விற்குவேன். நான் வட்டிக்கு வாங்கி அந்த தொழிலை செஞ்சேன்னு வைங்க, 5 ரூபாய் அடக்கமாகும், வட்டி ஒரு 2 ரூபாய் 7 ரூபாய் ஆகும், நான் 8 ரூபாய்க்கு தான் விற்க முடியும். வட்டி கொடுக்கணுமே என்போது கையில இருந்து போட்டா வட்டியை கொடுப்பான். அந்த பொருளுடைய தயாரிப்பு செலவுல தான் வட்டியும் சேர்ப்பான். ஒருத்தன் வட்டிக்கு வாங்கி ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுனா அவன் வீட்டுல உள்ள நித்து கொண்டாந்து போட மாட்டான்,
அப்ப வட்டி வாங்கினதை சேர்த்து அந்த பொருளுடைய அடக்க விலையில வைப்பான். இன்னைக்கு எல்லா பொருளும் தாறுமாறா போறது காரணம், எல்லா ஃபேக்டரிகளும் எல்லா தொழிற்சாலைகளும் வட்டி அடிப்படையாக கொண்டு இயங்கும் பொழுது வட்டி கொடுக்கணுமேங்கிறதுக்காக வேண்டி வாங்கி ஏன் தலையில வைக்கிறான். அவன் வட்டி வாங்கின பாவத்தை நான் சுமக்க வேண்டியிருக்கு. ஒரு பிளேடு வாங்கினாலும் நான் வட்டி கொடுத்துட்டு இருக்கிறேன், ஏன் தலையில சுமத்துறான். 50 காசுக்கு விற்க வேண்டிய பிளேட 2 ரூபாங்கிறான், என்னத்தினால அவன் வாங்கின வட்டி. வட்டிக்கு வாங்கி கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறான். அப்ப 50 காசு அடக்கம், வட்டி 50 காசு, 1 ரூபா லாபம், 1 ரூபான்னு 2 ரூபாய் வைக்கிறான். அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில வட்டினால விலைவாசி தாறுமாற ஏறுது. இன்றைக்கு நம்ம எடுத்துக்கிறோம் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை எடுத்துக்கிறங்க, வருமானத்துல வரியில 100 ரூபாய் வரி போடுறான், 100 கோடி ரூபாய் வரி. அதுல இந்தியா எவ்வளவு வட்டி கொடுக்க தெரியுமா? 100 கோடி ரூபாய் இந்தியாவுக்கு வரி கிடைச்சிச்சுன்னு சொன்னா, இந்த வருஷத்துல பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்த புள்ளி விவர பிரகாரம் 100 கோடி ரூபாயில 26 கோடி ரூபாய் வட்டி செலுத்துது இந்தியா. நம்மள்கிட்ட வந்து ரோடு போடுற ஆஸ்பத்திரி கட்டுற ரூபாயை வாங்கிவிட்டு அரசாங்கம் என்ன பண்ணுது, 26 கோடி ரூபாய், 1000 கோடி ரூபான்னா 260 கோடி ரூபாய், கொஞ்சம் கொஞ்சம் காசு இல்ல, கால்வாசிக்கு கொஞ்சம் கூட. நம்முடைய வரிப்பணத்தில், நம்மள்கிட்ட போடுற வரிப்பணத்துல கால்வாசிக்கும் மேல என்ன செய்யறான்னு கேட்டா, உலக வங்கிக்கும் பக்கத்தில் உள்ள நாடுகளுக்கும் வட்டிக்கு வாங்கினதுக்காக வேண்டி வட்டி செலுத்துறான். அசல் இருந்துகிட்டே இருக்குது, வட்டி தான் 26 கோடி ரூபா, அதாவது 100க்கு 1260 கோடி ரூபா. 10,000 கோடியில பட்ஜெட் போட்டான்னு சொன்னா 2,600 கோடி ரூபாய் வட்டிக்கு போகுது. அந்த ரூபாய் வட்டி வாங்காம இருந்திருந்தால் இந்த நாடு எங்க போயிருக்கும், எவ்வளவு பெரிய சுபிட்சமா இருக்கும், எவ்வளவு செழிப்பா இருக்கும். இதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும். நாட்டு நாசமா போனதுக்கெல்லாம் வட்டி அடிப்படையாக கொண்ட பொருளாதாரம் தான் காரணம். இஸ்லாமிய நாடுகள்லையும் சீனாவுலையும் மட்டும்தான் வட்டி கிடையாது. கம்யூனிஸ்ட் நாடு சீனாவுலையும் வட்டி கிடையாது, வட்டிக்கு அனுமதி இல்லை. முஸ்லீம் நாடுகள்லையும் வட்டிக்கு அனுமதி இல்லை. உலகம் பூரா அந்த வட்டியில மூழ்கி கிடக்குது. இதனுடைய விளைவு என்ன ஆயிடுச்சு, உலகத்தினுடைய பொருளாதாரத்தில் 80% G7 இருக்குது. உலக பொருளாதாரத்தில் 80% செல்வம் எல்லாம் G7 சொல்லக்கூடிய 7 நாடு, பணக்கார நாடுகள் சொல்றாங்கல்ல 7 நாடு, 7 நாட்டில் 80%, மீதி உள்ள நாடுகள்லாம் வந்து 20%. உலக பணத்தில் பொருளாதாரத்தில் 80% ஒரு இடத்துல குவியுது. எப்படி குவியுது? அமெரிக்கா செல்வம் எப்படி வட்டி, உலக வங்கியுடைய பணத்தில் அவன் தான் முக்காவாசி பணம். அப்ப இந்த மாதிரி வட்டிக்கு வாங்கி 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 நம்மளை சுரண்டி நம்மளை எல்லாம் 20% தள்ளிவிட்டான். 7 நாடு மட்டும் 80% செல்வத்தை வச்சுக்கிறான். அதுக்குத்தான் கரண்ட பாலை கொண்டே கடல்ல கொட்டுறான், கோதுமை அதிகமா உற்பத்தியான கொண்டே கடல அழிச்சு நாசமாக்குறான். அவ்வளவு திமிர் பிடிச்சி அலையக்கூடிய காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கணும். அதனால வட்டிங்கிறத கடுமையா தவிர்க்கணும், மனிதாபிமான அடிப்படையில் உதவி செய்யணும். அவர் கேட்டதுக்கு வர்ற முஸ்லீமே வாங்குறானே, அதான் கேள்வி. மற்றவங்க வாங்க, உங்களுக்கு உள்ள நீங்க விளங்கி இதை பாவம் நினைச்சா தவிர்த்துக் கொள்ளுங்க, கடவுள் மன்னிக்கவே மாட்டார். ஆனா முஸ்லீம் வாங்குறான் என்பதுதான் உங்களுடைய குற்றச்சாட்டு. இவ்வளவு பெரிய பாவத்தை முஸ்லீம் செய்யலாமா? எதை கடவுள் மன்னிக்க மாட்டார் என்று சொல்றோமோ அதை செய்யாதீங்க. நபிகள் நாயகம் காலத்துலங்க கடன் கொடுக்கறாங்க இல்லையா, அந்த கடனுக்கு எப்படி பண்ணாங்க தெரியுமா? நீங்கள் கடன் கொடுத்து விட்டீர்களே ஆனால் வாங்கணும்னு நினைக்காதீங்க, கடனுக்கு சொல்றாங்க. கடன் கொடுத்தால் அவருக்கு அவகாசம் கொடுங்க. 3 மாசத்துல தர்றேன்னு சொல்லுவான், தர முடியாது. மனுஷன் கடவுள் இல்லவன், தர நினைச்சுதான் வாங்கியிருப்பான், தர முடியாம போயிடும். ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க, அவருக்கு அவகாசம் கொடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு தள்ளுபடி செய்ய முடியுமே ஆனால் பாதி கொடுறான், 1000 ரூபாய் வாங்கினீங்க 500 ரூபாய் கொடு. அப்படி போக வேணுமா? அப்படி நீங்கள் நடந்து கொண்டீர்களே ஆனால் மறுமையில இறைவன் தீர்ப்பளிக்கும் பொழுது அவன் உங்களுக்கு அவகாசம் தருவான், அவன் உங்களுடைய பாவங்களை தள்ளுபடி செய்வான் அப்படின்னு ஆர்வம் ஊட்டக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அதனால கடன் கொடுத்தால் அதை அப்படி வாங்க பாருங்க, இல்லைன்னா குறைச்சு வாங்க பாருங்க, கூட வாங்க பார்க்காதீங்க, அதிகமாக பார்க்காதீங்க. மனிதாபிமானத்தை கொஞ்சம் கடைப்பிடிங்க. அவன் ஒரு மனுஷன், நம்மள மாதிரி ஒரு மனுஷன். நாளைக்கு நம்ம ஒரு வறுமையான நிலையில் இருப்போம், அவன் நாளைக்கு தரக்கூடியவனா இருக்கணும். அதனால வட்டியிலும் தவிர்த்துக் கொள்ளுங்க இஸ்லாம் சொல்லுது. முஸ்லீம்கிட்ட இப்படி கேள்வி கேட்கிற அளவுக்கு வெக்கமா இருக்குது. நீங்க கேட்கும் பொழுது விக்கிதான் தலைகுனிய வேண்டியிருக்கு. முஸ்லீமா இருந்துட்டு வாங்குறானே, மனிதாபிமானமா உதவி செஞ்சு பழகுனான்னு சொன்னா வட்டிக்கு இடம் இருக்குமா? அதை கவனத்தில் வச்சுக்கிறேன்.